அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எவன் திரைப்படம் கடந்த 7ஆம் தேதி வந்து திரையரங்கில் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு படம். நாங்கள் எதிர்பார்த்ததோட வந்து ஒரு பெரிய வெற்றி வந்து இந்த படத்துக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்து மக்களாகிய உங்ககிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் உங்களால் தான் வந்து இன்றைக்கி நான் வந்து இங்கே உட்காந்துட்ருக்கேன், உங்களால் தான் இந்த சக்ஸஸ் மீட் எல்லாமே. ஸோ ரொம்ப 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 நன்றி இந்த படத்தை வந்து இவ்வளோ வந்து கொண்டாடுறதுக்கு. அண்டு இதே மாதிரி வந்து என்னோடய அடுத்தடுத்த படங்கள் ஆகிய சாகாவரம், நான் வந்து ஏக்கி நடிச்சிட்ருக்க சாகாவரம்க்கும் என்னோடய ஆண்டனி படத்துக்கும் வந்து இதே மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் அண்டு லவ்வை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் வந்து தாழ்மையோட கேட்டுக்கிறேன். சார் கிட்டத்தட்ட ஒரு 80 திரையரங்கில் இருந்துச்சு சார். தமிழ்நாடு சார் எல்லாமே ஃபுல்லாக, கர்நாடகா ஆந்திரா எல்லாம் சேர்ந்து. ஆக்சுவலாக என்னன்னா, டு பி ஆனஸ்ட், இது வந்து கொஞ்சம் பழைய படம், அதாவது 2016 வந்து எடுத்த படம். ஸோ வந்து கண்டிப்பாகவே வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் இருக்கும்னு நினச்சேன். பட் படம் பார்த்த எல்லாமே வந்துட்டு மேபி நான் வந்து என்னோடய லுக்ஸை பற்றி வந்து பேசுகிறாங்களே தவிர, ஏன்னா நான் இப்போ இப்படி இருக்கேன் பட் படத்தில் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து சின்ன பயனாக இருப்பேன். ஸோ அதை பற்றி பேசுகிறாங்களே தவிர மற்றபடி வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்றது வந்து அதிகமாக கிடையாது, ரொம்ப பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு எல்லாமே எல்லா சென்டர்ஸ்லையும். சரி ஓகே சார், சென்னையிலே பார்த்தீங்களா அதிகமான திரையரங்கில் எதுவும் வெளியான மாதிரி தெரியல. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் தியேட்டரில் மட்டும்தான் படத்தோட போஸ்டரை பார்க்க முடியுது. ஆனால் நீங்கள் வந்து 80 தியேட்டர் அப்படின்றீங்க, 80 தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்றீங்க, அதுவும் ஒரே வாரத்தில் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்திலே சக்ஸஸ்ங்கிறீங்களா எப்படி சார்? இல்லை அதாவது அது சக்ஸஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வச்சு தான் வந்து சக்ஸஸ்ன்றது வந்து நம்ம முடிவு பண்ணுறமே தவிர 100 நாள் ஓடுது 50 நாள் ஓடுதுன்றது மேட்டர் கிடையாது. ரெவன்யூ நீங்கள் வந்து எவ்வளோ பணம் போடுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் திரும்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து எவ்வளோ பணம் போட்டிருக்கோன்னு எங்களுக்கு தெரியும், திரும்ப எவ்வளோ வந்திருக்குன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் சக்ஸஸ் மீட் கொண்டாடுறோம் சார். எவ்வளோ வந்து அது எப்படி சார் சொல்ல முடியும்? அதை டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவார். அதை பெரிய பெரிய படங்களுக்கு சொல்லலாம் சார், எங்களுக்கு சின்ன படம் இல்லை அதனால. பத்திரிகையாளர்கள் காட்சி வந்து ஏன் வைக்கல அப்படின்னா, ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்த படம் சரிங்களா. ஸோ வந்து சப்போஸ் நம்ம வந்து ப்ரெஸ் மீட் போட்டிருந்து இந்த விஷயம் வந்து வெளியில் வந்ததுன்னா, ஏன்னா படம் வந்து பழைய படம் அப்படின்றதுன்னா ஓப்பனிங் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது, அதனால தான் வந்து ப்ரெஸ் மீட் போடல, வேறு எதுவுமே கிடையாது, வேற எந்த ரீசன் கிடையாது. படத்துக்கான விளம்பரத்திற்கு வந்து ப்ரெஸ் தேவைப்படுறப்போ அந்த படம் எடுத்தது வந்து ப்ரெஸ் கிட்ட காமிக்கிறதுக்கான தயக்கம் மட்டும் எப்படி சார்? இல்லை சார், இப்போ படத்துக்கான விளம்பரம் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து தேவைப்படுது, இந்த படத்தை வந்து பெருசாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பத்திரிகையாளர்கள்ட்ட எடுத்த படத்தை காமிக்கிறதுக்கு மட்டும் எதுக்கு சார்? இல்லை சார், அதுதான் சொல்கிறேன், ஏன்னா வந்து பழைய படம் இது, கொஞ்சம் முன்னாடி எடுத்த படம், அதனால வந்துட்டு சரி இது வந்து இந்த விஷயம் வந்து வெளில போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப கன்சர்ன்டாக இருந்தோம். மற்றபடி வந்து ப்ரெஷ்ஷாக போடுறதுல எனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ப்ரெஸ்ஸுக்கு வெளியிலும் சார், அதுதான் சார், இது வந்து ஒரு டீமாக நான் மட்டும் எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது. இப்போ வந்து நான் வந்து படத்தோட ஹீரோ தானே தவிர நான் வந்து படத்தோட டைரக்டரோ இல்லை படத்தோட ப்ரொடியூசரே கிடையாது சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு டீமாக எடுத்த முடிவு, நான் மட்டுமே எடுத்த முடிவு கிடையாது, நான் மட்டுமே எடுத்து நான் வந்து இது பண்ணுற முடிவு கிடையாது, அதுதான். சார் டிரெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாருமே வந்து ஒரே ஒரு மோட்டிவோடு இருப்பாங்கன்றது சொல்ல முடியாது புரியுதுங்களா. நான் வந்து ஆஸ் அ ஒரு இந்த படத்தோட ஹீரோவாக என்னோட அடுத்தடுத்த படங்கள் வருது. ஸோ என்னோட நான் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ இன்புட் போட்டு நடித்த இந்த படம் வந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கன்சர்ன்டாக இருந்தேன் சரிங்களா. அதே எண்ணம் யார் யாருக்கெல்லாம் இருந்திருந்தோ கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஸோ அப்படி வரல இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்திருப்பாங்க சார். எனக்கும் டைரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த வாய்க்க தகராறும் கிடையாது. பட் என்னென்னா அவர் மேபி வந்துட்டு அவருக்கும் ப்ரொடியூசருக்கும் இருக்கிற பிரச்சனைனால வந்து அதை வந்து இதில் காமிச்சிருக்கலாம், நான் வந்து ஏன் வரணும் அப்படின்ற ஒரு இதில் கூட இருந்திருக்கலாம். ஒரு படத்தோட சக்ஸஸ் மீட் வந்து ஒரு தனிநபர் கொண்டாடுற வெற்றியா சார்? வெற்றியா சார், ஏன்னா படக்குறை எல்லாம் சேர்ந்து சார் படத்தோட வெற்றியே சார். நீங்கள் மட்டும் என்னோட சார்பில் நான் கொண்டாடுறேன் அப்படிங்கிறது எப்படி சார் அது ஒரு வெற்றி சார்? அதாவது இந்த படத்தில் வந்து யாரை காட்டிலும் அதிக உரிமை எனக்கு இருக்குது, ஏன்னா வந்து இந்த படத்துக்காக நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்தை வந்து இந்த படத்துக்காக நான் வந்து இழந்திருக்கேன் புரியுதுங்களா. ஸோ என்னை காட்டிலும் வந்துட்டு அதான் நான் வந்து இந்த வெற்றியை வந்து கொண்டாடணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய வெற்றி, எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி வந்து போய் ரீச் ஆனது. ஸோ வந்து அதை நாங்கள் இது பண்ணுறோம், அதில் எந்த தப்பும் இல்லையே. ஸோ வந்து அதான் இதே மாதிரி வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டோ பண்ணியிருந்துருக்கலாம்.
எனக்கு எப்படி சார் தெரியும்? இல்லை சார், எனக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் த்ரீ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு டேவுமே வந்து பார்த்தீங்கன்னா படம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போச்சு சார். இந்த மேபி இந்த மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டவுனாக இருக்கலாம், ஏன்னா வீக் டேஸ்ன்றதுனால அவ்வளோ தான் போயிடும். ஆமாம் சார், சென்னையில் இந்த தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆ படத்தோட பட்ஜெட் எவ்வளோ? அது சார் என்னன்னா, சில தேட்டரில் வந்து படம் வந்துட்டு ஆக்சுவலாக லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து ரிலீஸ் ஆகும் போயிடுச்சு. அது எதுக்காக இதனாலன்றதை சொல்லிடுறேன். சென்சார் வந்து பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் 2015 சரிங்களா, 2015 சென்சார் பண்ண படம்ன்றதுனால நிறைய தேட்டர் இந்த கடைசி மூமெண்ட்டில் தெரிஞ்சதுனால ஸோ அவங்க பேக் வாங்கிட்டாங்க. இவ்வளோ தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. வேறு எந்த ப்ராப்ளம் சார்? 1.5 crores போட்டு படம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரொமோஷனுக்கு எல்லாம் செலவு பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே சூப்பராக அதுக்கு மேலே தான் வந்துருக்கு. தேங்க்யூ.